நன்றி தகப்பு நேம் நன்றியோடு தோத்திரிக்கிறப்பா இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு தோத்திக்கிற ரச்சா கிருபையா எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக ஜீவனுக்காயுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா தேங்க்யூ ஃபாதர் ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே பெண்களாக கூடி ஆண்டவரே இந்த ஆன்லைனில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க அண்டவரே திவேதத்தை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காயுமே நன்றியோடு துதிக்கிறவமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே பரிசு தாவியானவர் எங்களை ஒவ்வொருத்தரையும் நீர் ஆளுகை செய்வீராகப்பா ஆவியானவர் எங்களோட இடைப்படுவீராக ராஜா இந்த நாளில் கூட ராஜா ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கனப்படுத்துங்க ஆசிர்வதிங்க இந்த ஆன்லைனில் ஆண்டவரே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்க பெலவினத்தில் உங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டுமே அண்டவரே எல்லா பெலவீனத்து நாவிகளை இயேசுவின் அதிகார நாமத்தில் அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே உங்க நாம மைமைக்காக ஆண்டவரே பெரிய காரியங்களை பிள்ளைகளை கொண்டு செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா எங்களோட இடைப்படுங்க இயேசு மூலப்பிதாவே ஆமேன் ஆமேன் ஹலூயா இந்த ஆன்லைனில் இணை இணைந்திருக்கிற உங்களை ஒவ்வொருத்தரையும் கத்தராக ஏசுக்கிற சு நாமத்தில் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் இந்த நாளில் கூட உங்களோட செய்தி பகிர்ந்து கொள்ளும்படியாக கத்தர் எனக்கு கொடுத்த இந்த ஒரு சின்ன ஒரு தாட்டை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஒருவேளை இந்த நாளில் பழைய லாக்டவுன்ஸ் மாதிரி இல்லாதபடிக்கு சம்திங் இஸ் கெட்டிங் நார்மல் இன் ஆர் லைஃப்ஸ் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் அடைந்துட்டு தான் இருக்குது ஆனாலும் என்ன நார்மல் ஆனாலும் அந்த ஒரு பயம் இருந்து கொண்டே தான் இருக்குது அந்த மரண பயம் ஹூ இஸ் கோயின் டு பி நெக்ஸ்ட் பர்சன் எங்கே என்ன செய்தி அப்படி தான் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு 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 திகிலான ஒரு சூழ்நிலைகள் ஒரு பயந்த சூழ்நிலைகளை தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த லாக்டவுன்னால் Uh, as humans, we ஹியூமன்ஸ் always dependent ஆல்வேஸ் you know யூனோ love people பீப்புள் அரவுண்டர்ஸ் நம்ம சந்தோஷமாக எல்லாம் இருக்கணும் அப்படி சொல்லி நாம் விரும்புவோம் எல்லாரோடையும் சபைக்கு வந்தால் எல்லோரையும் பார்க்கலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு த சூழ்நிலையில் இருக்கிற நமக்கு இந்த சூழ்நிலை ஒரு வித்தியாசமான சூழ்நிலை நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல ரிலேட்டிவ்ஸை போய் பார்க்க முடியல ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போக முடியல ஸோ தோ வி ஆர் வெரி டிபெண்ட் நம்மளால இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களை நம்மளால் செய்யக்கூடாதபடிக்கு ஒரு ஒரு கட்டாயத்துக்குள்ளதாக வீட்டுக்குள்ளே நாம் அமர்ந்திருக்கிறோம் ஏதோ என்ன என்ன செய்ய முடியுதோ அதை மாத்திர நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பட் வி ஆர் வெரி டிபெண்ட் பட் ஆனால் இந்த சூழ்நிலை அமேதெல்லாம் இருக்கும்போது தான் காட் ஹஸ் மேட் அ பிக் சேஞ்ச் இன் ஈச் அண்ட் எவ்ரிபடிஸ் லைஃப் ஒவ்வொருத்தோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாகவே கொடுத்துருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு இந்த நாட்களில் நாம் இருக்கும்போது இதுதான் உலகம் யூனோ திஸ் இஸ் அ ஃபாலன் வேர்ல்ட் இத் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சில காரியங்களை யோசிக்க முடியுது த நத்திங் இஸ் இன் மை கண்ட்ரோல் த சம்படி ஊ கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையில் வி வி ஆர் ஆர் விஸ்ட் ஆ மெனி பீப்புள் யூனோ தேர் இன் நவ் டேர்னிங் டுவர்ட்ஸ் காட் என்று சொல்லலாம் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறோம் ஆனால் அநேகருக்கு இப்போ தான் ஆண்டவரை பக்கம் சாரும்படியான அந்த கிரேஸ் ஆண்டவர் கொடுக்குறார் நமக்கும் ஒரு வே வேலை நம்ம சில சோர்வுகள் மத்தியில ஒரு வேலை ஜெப குறைவுகள் இருக்கலாம் ஆண்டவர் அதிகமாய் தேடாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் அன்பானவர்களை இந்த நாட்களில் நாம் எச்சரிக்கையா இருந்து கடைசி நாட்களுக்குள்ள தாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரை தேடும்படியாக ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் டு டிபெண்ட் ஆன் ஹிம் அவரை சார்ந்து கொள்ளும்படியாக அப்படிப்பட்ட அவரிடத்துல ஓடி வரும்படியாக அவருடைய எங்க அதிக வேதனை பாடுகள் கஷ்டங்கள் இருக்கோ அங்க அவருடைய கிருபை நம்மளுக்கு அதிகமாக காணப்படுகிறது அந்த கிருபை நிமித்தமாக இந்த நாட்களிலே அவரை அதிகமாய் நாம் நாம் நம்மளை படைத்து உருவாக்கின தேவன் இஸ் இன் கண்ட்ரோல் என்று சொல்லி அவரை அதிகமாய் நம்ம தேடும்படியாக கத்தர் முடியாக கத்தர் கிருபை செய்திருக்கிறார் இந்த நாட்களில் அநேகம் நம்ம ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் நான் இருக்கேன் ஜஸ்ட் டூ யோ பில் இன் மை லைஃப் லாட் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி அப்படிப்பட்ட தாழ்மையோடு அவரோட பாதத்தில் நாம் இருந்து ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னோட வாஞ்ச விருப்பங்கள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னோட வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நிறைவேற பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும் என்று சொல்லி நாம் அப்படியாக அவரை அதிகமாய் நம் இந்த நாட்களிலே நாம் சார்ந்து போது நிச்சயமாகவே கத்தர் பெரிய காரியங்களை நம்மோட வாழ்க்கையில செய்வார் பிகாஸ் ஈஸ் அ சாவரன் காட் ஹி இஸ் ஆல் பவர்ஃபுல் காட் அவரால் கூடாதது என்று எதுவுமே இல்லை நம்மளோட வாழ்க்கையில் அவர் பலத்த காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அவருடைய கிருபை இந்த நாட்களிலே அதிகமாக அவரோட வல்லமை ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் பலவீனமாக இருக்கலாம் நம்மளோட எதிர்காலங்களை நினை ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவரோட கிருபை அவனோட வல்லமை அப் த சோவரன் பார் ஆஃப் காட் அது நமக்கு அதிகமாய் ஒவ்வொருத்தருக்குள்ளதா இந்த நாட்களிலே நாட்களில கிரியை செய்து கொண்டிருக்கதை நாம் நாம் உணர முடியும் என்று சொல்லி நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன் எனக்கு இந்த அவர் மேபி த செய்டர் ஏன் என்ன என்ன என்று சொல்லி அவன் சொல்லி கொண்டே இருக்கலாம் என்ன நடக்குது இப்படி சொல்லி நம்ம சோர்வுக்குள்ளதா வை யா இஸ் யா ப்ரேயர் நாட் ஆன்சர் உன்னோட ஜெபங்களுக்கு பதில் இல்லையா என்று

நம் நம்மளுக்கு நம் பிரியமானவர்கள் நம் ரிலேட்டிவ்ஸ் நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃபெலோஷிப் சர்ச்சில் இல்லாமல் இருக்கலாம் ஒரு ஒருவரவே பார்க்காமல் இருக்கலாம் சோஷியல் டிஸ்டன்ஸ் சோஷியல் டிஸ்டன்ஸிங் சொல்லிட்டு நம்மளை இப்படியாக பிரித்து வைத்திருக்கலாம் மேபி பட் ஐல் டெல்யூ ஒன் திங் நோ கார்மெண்ட் ஆஃப் பாலிட்டிஷியன்ஸ் ஆ இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆ எனி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் எனி படி கேன் செப்பரேட்டஸ் ஃப்ரம் த லவ் ஆஃப் காட் ஆண்டவருக்கும் நமக்கும் எந்த ஒரு சோஷியல் இல்லாத இல்லாதபடிக்கு இந்த நாட் மக்களில கத்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை மேபி திஸ் இஸ் அ சேஞ்ச் ஃபார் அ டெரபிள் திங் நம்மளால் அன்சர்டனிட்டிஸ் போல் ஆனாலும் ஆண்டவர் ஹீஸ் இன் கண்ட்ரோல் அசோ ஆண்டவர் அவரை நோக்கி பார்க்கும்படியாக அவரோடு இணைந்து இசைந்து இருக்கும்படியாக இன்னும் நோபடி கேன் செப்பரேட்ஸ் ஃப்ரம் த லவ் ஆஃப் காட் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் அதுதான் நான் இந்த இடத்துல முக்கியப்படுத்துகிறேன் எனக்கு இந்த நாட்கள் எவ்வளோ நம்ம செய்திகளை அந்த முன் மு நாட்களே நம்ம கேட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த டைம்லலாம் சொல்லும் போது நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் இந்த வேர்ல்டு இஸ் பிஸி இன்னும் எப்போவுமே டியூஷன்ஸ் எப்போவுமே அங்கே போகணும் இங்கே போகணும் வேலைக்கு போகணும் இப்படி அப்படின்னு சொல்லுவோம் பட் வாட் அபவுட் ஆல் தோஸ் பிஸி நவு இப்போ என்ன ஆச்சு அந்த பிஸினஸ் எல்லாம் யூனோ காட் தட்ஸ் வாட் ஐம் டெலிங் காட் எது பிசாசு நிமித்தமாகவோ அந்தகாரத்தின் கிரியைகள் நிமித்தமாக இருந்தாலும் ஆண்டவர் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது ஸோ காட் இஸ் இன் கண்ட்ரோல் அதுதான் மறுபடி மறுபடியும் சொல்லுகிறேன் அவர் ஏதோ ஒரு சேஞ்சை கொண்டு வரும்படியாக அவரோட திட்டத்தின்படி அவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டு இருக்கிறார் அப்போ அதில் ஆண்டவரோட கூட நாம் இணைந்து இருக்க முடியாக எங்கெல்லாம் நம்ம டிஸ்டன்சிங் பண்ணாலும் ஆண்டவரோட கூட இந்த நாட்களில் இசைந்து இணைந்து இருக்க முடியாக கத்த நம்மளுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் யாக்கோபு நாலு எட்டுல நாம் பார்க்கிறோம் இல்லையா தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் நம்ம எப்பொழுதெல்லாம் அவரிடத்துல சேருகிறோமோ ஒரு போதும் அவரை நம்ம தள்ளவே மாட்டார் நீ இப்படி அப்படி இல்லை ஹிஸ் ஸோ அமேசிங் அவரை நம்மளை அனைத்து கொள்ளுகிற இருக்கிறார் நம் நம்மோட கூட வென் வி வி ட்ரா ட்ரா நியர் நியர் டு டு நியர்ஸ் அர் அஸ் ஹி கேர்ஸ் ஃபார் நம்மளை அவர் அதிகமாய் அவர் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவர் நல்ல ஒரு இனிமே ஒரு தோழனாக ஒரு நண்பனாக ஒரு தகப்பனாக அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் எந்த ஒரு டிஸ்டன்சிங்கும் யாரும் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க இந்த அருமையான இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க கூட நெருங்கி ஜீவிங்க ஆண்டவரை அதிகமாய் நேசிங்க அவர் அதிகமாய் துதிங்க அவரோட கூட நல்ல இருங்க கத்தர் பெரிய காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் விசாரிக்கிறபடினால் யாருமே இல்லையே யாருமே என்னை விசாரிக்கலையே யாருமே எனக்கு எதுவுமே செய்யலேன்னு நினைக்காதீங்க தான் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறாரே வேற யார் உங்களுக்கு வேண்டும் சர்வ வல்லவர் உங்களை படைத்து உருவாக்குன தேவன் உங்களை விசாரிக்கிற தேவன் அவர் இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேணும் கேஸ்ட் ஆல் அ பியோர் ஆல் அ பேர்டன்ஸ் ஆ எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட காரியங்கள் அநேகருக்கு சொல்ல முடியாத

ஒக்கு பண்ண தேவன் அவர் உண்மை உள்ள தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கேன் யூ ஸ்பீக் பேக் பிகாஸ் இஸ் அ ப்ராமிஸ் கீப்பிங் காட் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஸோ அப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நம்மளை தேவனோ தேவனோடு கூட இசைந்து இணைந்து இந்த நாட்களிலே நாம் காணப்பட ஆண்டர் விரும்புகிறார் தட் இஸ் அ சேஞ்ச் தட் காட் இஸ் ப்ராட் நவ் அண்ட் அப்படியாக நாம் ஆண்டரோடு கூட இருக்கும் போது ஆண்டவர் மகிமையான காரியங்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் இது முடிவல்ல இது நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யுத்தங்களையும் எல்லாம் கேள்வி எல்லாம் கேள்விப்படுவோம் அந்த எச்சரிப்புக்காக தான் ஆனால் நான் நாம் அந்த எச்சரிப்போடு இல்லாதபடிக்கு படிக்க நம்ம என்ன செய்ய நம் பயந்து இருக்கக்கூடாது இந்த எச்சரிப்புகளை கா கண்டு ஆனால் நம் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவர் ஏதோ மகிமையான காரியத்தை செய்யப் போகிற எனக்கு இது முடிவல்ல அவ்வளோதான் சொல்லி பயத்தோடு இருக்க வேண்டாம் ஆனால் கத்தர் ஹீஸ் ஹீஸ் காட் அ பிக் பிளான் ஃபார் த பிலீவர்ஸ் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை கத்தர் வைத்திருக்கிறார் இந்த நாட்களில் ஸோ அவரோட நாம் இசைந்திருப்போம் கத்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் கத்தர் செய்வார் முன்னாடி நான் சொன்னபடியாக ஒருவேளை நீங்கள் ஒரு பயத்தோடு நீங்க காணப்படலாம் என்னதான் மெசேஜஸ் கேட்டாலும் என்னதான் தேவனோட வார்த்தைகளை நீங்க கேட்டாலும் ஒரு பெரிய பயம் உங்களோட வாழ்க்கையில் காணப்படுகலாம் ஆனால் நான் சொல்லுவேன் ஒரு இந்த நாட்களில் அப்படியே அமர்ந்திருக்கும் போது நான் யோசித்த காரியம் என்னென்னா பயத்துக்கு விரோதமான தற்காப்பின் ஆயுதம் என்னவென்றால் இட் இஸ் கிராட்டிட்யூட் நன்றி நிறைந்தல் தற்காப்பின் ஆயுதம் விரோதமான அப்படின்றால் ஒரு நன்றி நிறைந்த இருதயம் யாருக்கு இருக்கோ ஒரு பயமும் உங்களுக்கு வரவே வராதுங்க எனக்கு ஜஸ்ட் இமேஜின் நம்மளோட நம்மளோட இருதயம் நம்மளுடைய எண்ணங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்து விட்டால் நம்ம அப்படியே ஆண்டவரை செய்த காரியங்களை நினைத்து என்னோட வாழ்க்கையில் இவ்வளோலாம் செய்திருக்கிறாரே நான் இப்படிலாம் இருந்தேனே இவ்வளோ காரியத்தை வாழ்க்கையில் கத்தர் இந்த நாட்களில் செய்திருக்கிறாரே என்று சொல்லி நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லி அவரை நாம் துதிக்க ஆரம்பிக்கும் போது இது எல்லாம் அந்த பயம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் யூனோ வி வில் நாட் இவன் திங்க் அபவுட் த ஃபியூர் அண்ட் த வரிஸ் சட் வி ஹாவ் எனக்கு நடக்க நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இவ்வளோ செய்திருக்கிறாரு இவ்வளோ செய்து ஆண்டவர் இனியும் நடத்த மாட்டாரா ஒரு பயமின்றி நாம் வாழ முடியும் ஸோ நம்ம நன்றி நிறைந்த இருதயத்தில் உள்ளவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும் எனக்கு இந்த நாளில் கூட நான் பேசி கொண்டு இருக்கும்போது நீங்கள் பயத்தோடு இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா இந்த நாளில் உங்களை சுற்றி பாருங்கள் நீங்கள் இருக்கிற இடத்த முதல்ல பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை கொடுத்துருக்கலாம் அதுக்கு வாடகை வீடோ அது உங்களோட வீடோ வாட் எவர் இட் இஸ் உங்களை சேஃபாக ஒரு இடத்துல ஆண்டு வைத்திருக்கிற அதில் வாட் எவர் இட் இஸ் காட் இஸ் கிவன் யூன் யூர் ஜஸ்ட் பி தேங்க்ஃபுல் ஃபார் எல்லாவற்றையும் கத்த நம்மளுக்கு எவ்வளோ கிருபியாக கத்த நம்மளுக்கு அவரோட கிருபையை நினைத்து அவருக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவர் செய்த எல்லா காரியங்களும் நினைத்து நீங்க இந்த வேலையில் நன்றி செலுத்தி பாருங்களேன் எல்லா பயம் உங்களை விட்டு போய்விடும் ஜஸ்ட் ஆல்வேஸ் கவுண்ட் யோர் பிளஸ்ஸிங் அண்ட் ஜஸ்ட் கீப் ப்ராய்ஸிங் காட் இப்படியாக நீங்க நன்றி செலுத்தும் போது உங்களோட முறுமுறுப்பு பயங்கள் எல்லா வேதனைகள் எல்லாம் உங்களை விட்டு மறந்து போயிடு எனக்கு நீங்க கத்துறக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்களுக்கு ஆண்டவரே The saying leh, the kind, Nandi and dissolving. So gratitude, silence, grumbling, and uh, and actually, it is uh, you know, it takes away fear from you. இந்த உலகத்தில் எனக்கு பாடுதானே இந்த பாடு வந்துருச்சு இதுக்கு மேலே என்ன இருக்க போது எல்லாம் முடிந்துருச்சோ என்று நீங்கள் நினைக்காதீங்க எனக்கு ஆண்டவர் ஒரு ஆண்டவரே நமக்கு சொல்லியிருக்கா இல்லையா அந்த உலகத்தில் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு பட்சியார் ஐ ஹவ் ஓவர் கம் த வேர்ல்டு நினச்சி அப்போது இந்த உபத்திரம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லிட்டார் அப்போ நம்ம எதை குறித்தும் நம்ம கவலைப்பட தேவையே இல்லை பட் திஸ் இஸ் நாட் த எண்ட் பிகாஸ் காட் இஸ் ஆல் ஆல்வேஸ் ப்ராமிஸ்டர்ஸ் இட்டர்னல் லைஃப் இந்த நித்திய ஜீவனே நம்மளுக்காக அவர் ஆயத்தை படித்து எஸ் ஓவர்கம் இது அவர் அவர் ஜெயித்தபடினால நாமளும் ஜெயித்து ஜெயிக்கிறவர்களா நாம் இருக்கிறோம் எத்தனையோ பேருக்கு இதை நாம் இதை கேட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனா எத்தனையோ பேருக்கு இந்த நித்திய ஜீவன் என்றால் என்னன்னு தெரியாது ஆண்டோட கிருபை என்றால் ஆண்ட ஆண்டவருடைய த கிரேஸ் அந்த கிருபை அந்த அது அதுல இருக்க அந்த சிலுவையில இருக்க அந்த வெற்றி எதுவுமே அறியாதவர்கள் இருளில இருக்கிறார்கள் அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கு இந்த நாட்கள்ல யூ கன் யூஸ் தஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி நான் நம்மளே பயந்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இப்படி இல்லாதபடிக்கு இந்த நாட்களை அழகாக யூ கேன் மேக் ஆப்பர்ச்சுனிட்டி டு காஸ்பல் டு மெனி குறித்து இந்த நாட்களிலே நீங்கள் சொல்ல முடியும் ஆனால் நாமளே பயந்து கொண்டு இருந்தோம்னா நிச்சயமாய் சொல்ல முடியாது கிறிஸ்துவை தரித்துக்கொண்ட நாம் புதிதாக்கப்பட்ட நாம் இவ்வளோ பெரிய காரியம் எத்தனை காரியங்களுக்குங்க நம்ம நன்றி செலுத்த வேண்டியதாக இருக்கிறோம் அப்படி நன்றி செலுத்தி ஒரு நல்ல ஸ்திரமான ஸ்டடியான ஒரு கிறிஸ்டியன்ஸ் பேலன்ஸ்டு கிறிஸ்டியன்ஸாக நிதானம் உள்ளவர்களாக ஸ்திரம் உள்ளவர்களாக பரிசு தாவியானவர்களை நாம் களி கூர்ந்து சந்தோஷமாக பீங் ஜாய்ஃபுல் இன் த ஹோலி ஸ்பிரிட் கிங்டம் ஆஃப் காட் அவரோட ராஜ்யத்துக்காக இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அப்படியாக மக்களுக்கு நாம் வெளிப்படுத்தும் போது ஜனங்கள் நம்ம சுற்றி இருக்க ஜனங்கள் உங்கள் தெருக்கள் இருக்க ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்கும் போது கிறிஸ்துவை நீங்கள் நிச்சயமாகவே உங்களோட செயல்கள் மூலமாக வந்து நீங்கள் ஆண்டவர் யார் என்று சொல்லி நீங்கள் காண்பிக்க முடியும் இவர்கள் மாத்திரம் எப்படி இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு கேள்விக்குறி வரும் எனக்கு நாம் பாக்குறோம் இல்லையா ஆண்டவரே சொல்லுகிறார் மத்திய இல்ல நீங்க எதுக்கு என்னத்தை குடிப்போம் என்னத்தை உண்போம் என்னத்தை சாப்பிடுவோம் என்று இதுக்கெல்லாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க பிகாஸ் யூ ஹெவன்லி ஃபாதர் நோஸ் ஆல் த டியூ நீட் அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம் சங்கீதத்தை பார்த்தோனால அது அவ்வளவு வாக்குத்தங்கள் நிறைந்ததா இருக்கு யோ மை ரெஃப்யூஸ் யோ மை ஸ்ட்ரென்த் யோ மை ஃபோர்ட்ஸ் யோ மை அப்படின்னு சொல்லி என்னை பாதுகாக்கிற தேவன் 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 என்று என்று சொல்லி சொல்லி என் 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 நீரே கண்மலை தஞ்சம் இப்படிப்பட்ட நல்ல நம்மளை 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 உருவாக்குன அப்படியே விடவில்லைங்க அப்படியாக பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் நம்மளை பொறித்து வைத்து உள்ளார் வைத்துள்ளார் அவர் கண்ணின் மணியை போல நம்மளை பாதுகாப்பு அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் நம்ம ஒரு போதும் நாம் எது குறித்தும் பயப்படாதபடிக்கு இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அந்த அந்த கிருபையை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் டேக் திஸ் எஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அவங்களுக்கு நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறாங்க அதான் இட் இஸ் ஷியோர் தட் தே வில் ஹாவ் த ஃபியூர் ஆஃப் டெத் ஒருவேளை நான் நமக்கு வந்து ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கையற்றவர்களுக்கு அந்த ஃபியூர் ஆஃப் டெத் நிச்சயமாகவே இருக்கும் இட் இஸ் வெரி லெஜிட் எ எய் அண்ட் எவ்ரி பர்சன் ஹேஸ் தி ஃபியர் ஆஃப் டெத் இந்த அதுவும் இந்த நாட்களில் எனக்கு எங்கேயோ இருந்தது சைனாவில் இருந்தது அப்புறம் ஏதோ கண்ட்ரீஸ்க்கு வந்தது இந்தியாவுக்கு தான் வந்தது சரி எங்கேயோ இருக்குது ஆனால் உங்கள் தெருவுக்கே வரும்போது மேபி ஐ எம் கோயின் டு பி த நெக்ஸ்ட் இந்த நாட்களில் நான் ஏன் இதை சொல்லணுன்ட்டு விரும்புனேன்னா நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் நம்ம விசுவாசிங்க மூலமாக சில பேர் வந்து கால் பண்ணி அப்படியே அவங்க அந்த கால் அது எப்படி இருக்குன்னா நான் ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கே ஒரு கலக்கத்தை கொடுக்கும் அப்படி அலர்ற அங்கே ரொம்ப பயந்துருக்கேன் நான் இறந்து போயிடுவேனோ எனக்கு தெரியல எனக்கா ஜோம் பண்ணுங்க தேர் நாட் கிறிஸ்டியன்ஸ் பட் ஆனால் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயம் நடுக்கம் யாரோ இறந்துட்டாங்களா அவங்க குடும்பத்தில் அவங்க பக்கத்தில் இறந்துட்டாங்க ஸோ மேபி ஆல் பி த நெக்ஸ்ட் பர்சன் என்று சொல்லி ஒரு மரண பயத்தோட ஜனங்கள் தேட ஆரம்பிக்கிறார்கள் யார் எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியும்ன்ட்டு தைரியமாக சொல்லுங்கள் உங்கள் பக்கத்து வீட்டாக இருக்குது யார் உங்ககிட்ட வந்தாலும் நீங்கள் சொல்லுங்க பட் ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் ஆண்டு சந்தோஷமா நீங்க பேலன்ஸ் கிறிஸ்டின் போதுதான் கத்தரனோட கூட இருக்கிறார் அவர் என்ன பாதுகாக்கிறார் என்று சொல்லி அவர் சந்தோஷமா நீங்க பரிசு தாவியல நீங்க மகிழ்ந்து எப்போதும் கூட மகிழ்ச்சியா இருக்கும் மத்தவர்கள் உங்க இடத்துல வர முடியும் அப்படி அவங்களுக்கு அந்த அந்த டைம்ல அவங்க அழுது கொண்டு தான் இருந்தாங்க மரண பயத்துல தான் இருந்தாங்க ஆனா அது ஒரு நல்ல ஒரு தருணமாக இருந்தது ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார் உங்களுக்காக மறித்தார் என்று சொல்லி போல்டா சொல்லத்தக்க அவர் மரணத்தை வென்றார் என்று சொல்ல சொல்லத்தக்க உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தார் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார் இந்த இயேசு இடத்துல நீங்க கேளுங்க அவர் உங்களுக்கு நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி அவங்களை ஆற்றி தேற்றி நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் நம்பத்தக்க வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன் ஸோ இப்படியாக எப்படியும் தேவனுடைய இந்த நேரம் வந்து நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணி இயேசு தான் அப்படி சொல்றதுக்கல்ல அவர் எப்படிப்பட்ட நல்ல தேவன் எப்படிப்பட்ட அருமையான தேவன் அவருடைய செயல்கள் அவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்து நம்மளை மீட்டெடுத்தார் என்று சொல்லி அருமையாக சுவிசேஷத்தை நீங்கள் சொல்ல முடியும் ஸோ அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம் ஹீ ஹாஸ் அ பிளான் ஃபார் யர் லைஃப் என் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் என்னோட வாழ்க்கையில் என்ன காரியத்தை வைத்திருக்கார் கேட்டே இருக்கீங்களே இந்த நாட்களில் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் ஆண்டோட அன்பை பற்றி சொல்லுங்கள் ஒருவேளை நீங்கள் ந நீங்கள் நினைக்கலாம் இந்த பேண்டமிக் இவ்வளோ மோசமாக இருக்கேன் இந்த நேரத்தில் ஆண்டவரோட அன்பு இப்படிலாம் எப்படி சொல்கிறது ஆனால் நான் சொல்கிறேன் இந்த பேண்டமிக்கை காட்டிலும் மிக மிக டார்க்கஸ்ட் ஒரு ஒரு மோசமான ஒரு பேண்டமிக் எதுனா தட் இஸ் சின் ஆனால் இந்த பாவத்தை ஆண்டவர் அப்படியே விடவில்லைங்க அங்கிருந்து அவருடைய கிருபைனால இறக்கத்தினால் மனதுருக்கத்தினால நம்மளை இந்த உலகத்தில் பார்த்து அவரே வந்து நாம் எது வாழ முடியாது என்று நினைத்தோமோ அவர் வாழ்ந்து காண்பித்து அந்த சிலுவையில் மரணத்தை அவர் ஜெயித்தார் அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் மரணமே ஜெய மரணமே கூர் எங்கே பாதாளமே உன் எங்கே என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவராய் அவர் இருந்தார் இப்படிப்பட்ட இந்த டார்கஸ்ட் பேண்டமிக்கு சின் மோதல் தன் த பேண்டமிக் தட் வி ஆர் கோயிங் த்ரூ இப்படிப்பட்ட காலங்களில் நாம் இதே பயந்து கொண்டிருக்கோம் இதே காட்டிலும் அதே வென்ற ஆண்டவர் அந்த மரணத்தை வென்றார் என்று சொல்லி நாம் ஏன் சொல்லக்கூடாது நிச்சயமாக வி நீட் டு செலப்ரேட் த கிரேஸ் இந்த இந்த கிருபையை நாம் நாம் கொண்டாட வேண்டும் அது மாத்திரமல்ல நாம் மற்றவர்களுக்கு இதை இந்த அன்பை நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் பிகாஸ் தட் இஸ் த பாவம் என்கிறது தான் பயங்கரமான கொடூரமான பேண்டமிக் என்று சொல்லுவேன் இதையே ஆண்டவர் ஸோ ஹூ இஸ் தட் பர்சன் ஹூ கேன் கியோ தட் அவர்தான் இயேசு அவ அப்போ இந்த இயேசுவை நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்க அப்போ நிச்சயமாகவே தேவ ராஜ்யம் கட்டப்படும் உங்கள் நிமித்தமாக ஆண்டவரின் வாழ்க்கையில் என்ன நான் செய்யணும்னு என்று கேட்டுக்கொண்டு இந்த நாட்களில் சொல்கிறேன் சுவிசேஷத்தை ஆண்டவர் நான் அவர் அன்பு நிறைந்த தேவன் உங்களுக்காக அவர் மறித்தார் மீண்டும் அவர் வருவார் இந்த இயேசு தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும் உங்களுக்கு இந்த நாட்களிலே ஒரு சுகத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லுங்கள் அது அவங்க இயேசுவை அறிந்து கொள்வார்கள் அவரோட கண்களை திறக்கப்படும் இந்த நாட்களில் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இயேசுவை தரித்து கொண்டு நான் நான் கிறிஸ்தவள் என்று சொல்லி கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டிருக்க நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளோட வாழ்க்கையில கத்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் இந்த நாட்கள் இப்படி இருக்கே நான் என்ன செய்ய முடியும் எனக்கா ஆண்ட சொல்லுகிறார் உன்னோட வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்லி சொல்லுகிறார் பி ஸோ ஹி ஹாஸ் அ ஹைய் மோ ஹைய் அ பிளான்ஸ் அண்ட் வேஸ் அண்ட் தாட்ஸ் டுவர்ட்ஸ் உங்களை குறித்த காரியங்கள் பெரிதானவைகளாக இருக்குது கத்தர் இந்த நாட்களில் ஒரு பக்கம் உபத்திரவங்கள் இருந்தாலும் இன்னும் ஒரு பக்கம் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் சபை மூலமாக கத்தர் செய்யதான் போகிறார் த சூப்பர் நேச்சுரல் இஸ் கோயிங் டு கம் அநேக தர சபைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் அளவோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் மகிமையான காரியத்தை நான் செய்ய போகிறேன் அந்த மகிமை வெளிப்படுகிற நாட்கள் கூட தாய் வந்துவிட்டோம் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும் ஆனால் தேவ ஜனத்தை கொண்டு நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை வாஞ்சித்து ஆண்டவருக்காய் நாமளை நம்மளை அர்ப்பணித்து அவரோடு சேர்ந்து இணைந்திருக்கோமோ தேவ மகிமை நமக்குள்ளதாக காணப்பட்டு இந்த மண்ணான சரீரத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான அப்படிப்பட்ட பெரிய ஒரு மகிமை காணப்பட்டு அந்த மகிமை வெளிப்பட தான் போகுது அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்ம மூலமாய் கத்தர் செய்ய தான் போகிறார் இந்த இந்த தேசத்தில் வாழ்கிற நம்ம இந்திய தேசத்துக்காக நாம் இருக்கிற இந்த தேசத்துக்காக நானும் நீங்களும் அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டும் சமாதானத்துக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும் அதோட ஆசிர்வாதத்துக்காய் ஜெபிக்க லார்ட் மேக் மை கண்ட்ரி அ சூப்பர் பேர் என்று சொல்லி அப்படியாக ரிவைவ் தி எக்கானமின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்துக்காய் ஜெபிக்கும் போது அதில் வாழுகிற நாம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும் அந்த ஜனங்களோட கண்கள் திறக்கப்படும் அவர்கள் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள முடியும் நிச்சயமாகவே கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் சபையை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்யப் போகிறார் திரளான ஜனங்கள் ஓடி வரதான் போகிறார்கள் தஸ் கோயின் டு பி அ பிக் ரிவைவல் ஸோ பயந்து கொண்டு இருக்காதிங்க கத்தர் அவர் உங்களோட கூட இருக்கிறார் அவர் ஆளுகை செய்கிற தேவன் அவர் பெரியவர் அவர் நல்லவர் அவர் நம்மோட கூட இருக்கிறார் அதனால் தேவன் நாம மகிமைக்காக எப்படிப்பட்ட சூழ்நிலை உபத்திரவங்களில் நாம் இருந்தாலும் நிச்சயமாகவே கத்து அவர் பெரியவர் அவர் ஆளுகை செய்கிறார் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அவன் நாம மகிமைப்படும் அதனால் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆல் திங்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் குட் ஃபார் தோஸ் ஹூ லவ் எல்லா சகாலமும் நன்மைக்கு எதுவாக அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார் நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம் நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்டீரப்பா ஆண்டவரே இந்த பயங்கரமான சூழ்நிலைகளில் இருள் நிறைந்த சூழ்நிலைகள் இந்த பேண்டமிக் ஆலையிலோ யா மரண பயம் நிறைந்த சூழ்நிலைகள் பிகாஸ் தே நோ தட் எவ்ரி திங் இஸ் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் ந சம்படி கண்ட்ரோல்ஸ் ஆலையிலோ யா த ஹோல் வேர்ல்ட் இஸ் லுக்கிங் அட் சம்திங் சூப்பர் நேச்சுரல் ஆலையிலோ யா இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஆண்டவரே இந்த சுவிச ஆண்டு உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே ஞானத்தை கொடுப்பீராங்க ராஜா உங்களுடைய அன்பை ஆண்டவரே அந்த கிருபை அமேசிங் குறைஸ் ஆண்டவரே அதை நாங்கள் ஆண்டவரை அநேகருக்கு சொல்லத்தக்க எங்களுக்கு கிருபை தாங்க எங்கள் வாழ்க்கை அதில் பார்க்கத்தக்க வாழை எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கனப்படுத்துங்க ஆசிர்வதிங்க நீங்கள் பொறுப்பேற்றுக் அக்னியாய் காணப்பட அனலாய் காணப்பட உங்களுடைய வல்லமே கொண்டு நிரப்புவீராகப்பா உடைய அபிஷேகத்தால் எப்பொழுதும் நிரப்பப்பட்டு அக்னியாய் காணப்பட லாண்டவரே உங்களுடைய பிரசனத்தை தக்க வைத்து கொள்கிறவர்களாக காணப்பட தாங்க சபை நம்பைய வேலி எடுத்து மந்தைய கொள்வீராக ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளோட தேவைகளையும் அற்புதமாய் சந்திப்பீராகப்பா இந்த வேலையில பலவீனமாய் சுகவீனமாய் இருக்க பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல ஹாலே லோயால் பி ஹீல் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நேசர எல்லா விதமான சோர்வுகள் அசதிகள் பயங்கள் இயேசுவின் அதிகார நாமத்துல கட்டிந்து ஒரு அற்புத பலன் உண்டாகட்டும் ஒரு உற்சாகத்தின் ஆவிய கொடுப்பீராகப்பா அவனுடைய பலத்தினால் கட்டுவீராக ராஜா அண்டவரே ஒரு நிறைவே காண கிருபை தாங்க ஆண்டவரே புதிய பாதைகளை அமைத்துக் கொடுங்க புதிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க புதிய காரியங்களை செய்யுங்கப்பா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்களை எல்லாவற்றையும் செய்து கொடுப்பீராங்க ராஜா ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வார்களாகப்பா இவங்கள பார்க்கிற ஜனங்கள் இவர்கள் மெய்யாகவே ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலும் கத்தர் நீர் எங்களோட கூட இருப்பதே ஜனங்கள் பார்க்கத்தக்க நீர் கிரிய செய்ய போறதுக்காய் உமக்கு நன்றி ராஜா பெரிய காரியங்களை செய்யுங்க நாமத்தை மைமைப்படுத்தி கொள்ளுங்க எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் மூலம் ஆமேன் எனே கத்திரை சோத்ரி என் முழு உள்ளமே விட பரிசுத்த நாமத்தை சோத்ரி எனே கத்திரை சோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ வால்